திருக்கச்சூர் குழந்தைவேல் சுவாமிகள். இந்த மகானுக்கு உத்தரவு எங்கே கிடைக்கிறது? காசியில் கிடைக்கிறது. என்ன உத்தரவு கிடைக்கிறது? நீ போக வேண்டிய இடம் திருக்கச்சூர் அப்படின்னு கிடைக்கிறது. திருக்கச்சூரில் உக்காந்து அங்கே நீ இறை சேவை பண்ணணும், உனக்கான இடம் அதுதான்னு சிவபெருமான் ஒரு உத்தரவு கொடுத்து விட்டார். காசியிலேருந்து புறப்பட்டு வந்துட்டுருக்கார். ஒவ்வொரு திருத்தலமாக தரிசித்து கொண்டு வருகிறார். திருக்கழுக்குன்றம் வந்திருக்கார். கீழே இருக்கிற தாழக்கோவிலை தரிசனம் பண்ணியாச்சு. மலைக்கு மேலே இருக்கிற வேதகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணுறார். அந்த ஆலயத்தில் அந்த இறைவனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், திருப்பணிகள் பண்ணணும்னு ஒரு உத்தரவு இவருக்கு கிடைக்கிறது. ஒரு கும்பாபிஷேகத்திற்கு பொருள் அப்படின்னா யாரிடமிருந்து பெறுவது? அந்த நாட்களில் ரொம்ப சிரமம், இந்த காலத்தில் சுலபமாக பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுறாராம், தனது சித்து திறமையால் இரும்பை தங்கமாக மாற்றி அந்த தங்கத்தை கொண்டு பொருள் பெற்று இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணாராம். அதாவது இறைவனுடைய தீர்மானம், இறைவனுடைய செயல்பாடுகள், இறைவனுடைய கணக்கு நமக்கு தெரியவே தெரியாது. எது எப்போ ஆகும், எப்படி ஆகும், என்னவாகும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாமே இறைவன் கையில் இருக்குது. நம்ம இருக்கோமே, நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஓட்டம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது? சுவாசம் நல்லா இருக்குது, நம்மளோட ஹார்ட்டு நல்லா இருக்குது, நம்மளோட சிறுநீரகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வச்சா அது ஒரு பக்கம். அதை தாண்டி இறைவனது அருள் நமக்கு வேண்டும். எப்போ நினச்சாலும் நம்ம கணக்கு முடிக்கப்படும். எந்த நேரத்தில் நினச்சாலும் நமது கணக்கானது முடிக்கப்படும். அதான் விதின்னு சொல்கிறோம், அதைத்தான் கர்மான்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே குழந்தைவேல் சுவாமிகளுக்கு பகவான் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்குறான்னா, கும்பாபிஷேகம் பண்ணு, கோவிலில் இரு அப்படிங்க. இதெல்லாம் முடித்த பிறகு அவர் திருக்கச்சூருக்கு போகிறார். திருக்கச்சூர் போகிறார். அந்த திருக்கச்சூர் திருத்தலத்துக்கு சென்ற பின்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தை பார்க்கிறார். யார்? மருந்தீஸ்வரர் ஆலயத்தை பார்க்கிறார். இந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரசாதம் என்ன தெரியுமா? நம்ம விபூதி சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஒரு வகையான மண், அதுதான் பிரசாதம். மண்ணே மருந்து இந்த திருத்தலத்தில். அந்த திருத்தலத்தில் அமர்ந்து இறைப்பணி ஆற்றுகிறார். அவ்வப்போது பல இடங்களுக்கு பயணிப்பார். சென்னைக்கு வருவார். அவ்வப்போது சென்னைக்கு வருவார். சென்னையில் சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் கோவில்னு ஒரு சிவாலயம் இருக்குது. அந்த காரணீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல், அந்த காலத்தில் ஒரு மெஸ் இருந்திருக்கு, ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. இவர் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவார். யார்? குழந்தைவேல் சுவாமிகள். அங்கே போய் சாப்பிடுவாராம். அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாள் சாப்பிட போகிறப்ப அங்கே கல்லாவில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், கேஷியராக உட்காந்துருக்கார். அவரை பார்த்த உடனே சுவாமிகளுக்கு முகம் மாறுகிறது, அதாவது பிரகாசமாகிறது. அவரை பார்த்துட்டு ஒரு பரவசத்தோட ஒரு பூரிப்போட சொல்கிறாராம், என்னப்பா நீ இங்கே உட்காந்துட்டுருக்க? நீ உட்காந்துட்டுருக்கிறனா இது அல்ல, நீ உட்கார வேண்டிய இடம், நீ மட்டுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற. அவருக்கு கல்லால் இருக்கிறவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா சொல்கிறாரு, சாப்பிட வந்தார், சாப்பிட்டோமா போனோமா பணத்தை கொடுத்தோமான்னு இல்லாமல் நீ உட்கார வேண்டிய இடம் இதுவல்ல நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு அவர் ஒன்றும் புரியாமல் பார்க்கிறார். கல்லால் இருக்கிறவர், நீ வந்துடு, அங்கே வந்துடு, அதுதான் உனக்கான இடம் அப்படிங்கிறார். எங்கே சுவாமிங்கிறார்? திருக்கச்சூர். நீ திருக்கச்சூருக்கு வரணும், அங்கே தான் உனக்கு வேலை இருக்குது, கடவுள் உனக்கு அதைத்தான் கொடுத்துருக்கான். நீ மட்டுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க, ஹோட்டலில் கல்லாவில் உட்காந்துட்ருக்க, வெள்ளையும் சொல்லியுமா சட்டையை போட்டு உட்காந்துட்ருக்க நீ அப்படிங்கிறார் சுவாமிகள். கல்லாவில் உட்கார்ந்துருந்தவர் பேர் என்ன தெரியுமா? அவர் தான் இவருக்கு அடுத்து வீராசுவாமி சுவாமிகள் அப்படின்னு அந்த திருக்கச்சூருக்கு வந்தவர்.
இவரை பார்த்த உடனே குழந்தைவேல் சுவாமிகள் அடையாளம் கண்டுகொள்கிறார். இறைவன் உணர்த்துகிறார், உனக்கு பிறகு, உன் காலத்திற்கு பிறகு, நீ சித்தியான பிறகு இந்த திருக்கச்சூரை முன்னேற்றப் போகிறவன் இவன் தான். இவன் திருக்கச்சூருக்கு வேணும் அப்படின்னு பகவான் உணர்த்திய காரணத்தினால அவர்கிட்ட சொல்கிறாராம். சொன்ன பிறகு என்ன பண்ணுறாராம், எனக்கு எதானு கொடு உன் கையால் அப்படிங்கிறாராம். எனக்கு எதானு கொடு அப்படின்னு சொன்னால் எதானு கொடுப்பாராம், சுவாமிகள் கொடுப்பாராம். யார், வீராசாமி சுவாமிகள். அப்போ சுவாமிகள் இல்லை, அப்போ ஒரு பேர் வந்து கண்ணாயிரம் பூர்வாசிரம பெயர், ஆனால் வீராசாமிங்கிற பெயரும் அவருக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுவாராம், எதானு கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம். ஒரு காலகட்டத்தில் அந்த வீராசாமி அவருக்கு விஷயம் தெரிந்து, ஆகா நமக்கான உத்தியோகம் இது கிடையாது, இறைவன் நமக்கு இட்ட பணி வேறு என்பதை அவரும் உணர்ந்து கொண்ட பிறகு அவர் திருக்கச் சொல்லுந்தார். குழந்தைவேல் சுவாமிகள் முதல்ல போனார், திருக்கச்சூருக்கு போனார். இறைவன் அவரை அழைத்தார் தன் பணியை ஆற்றுவதற்காக. அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த பணிகளை திறம்பட கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வீராசாமி சுவாமிகளை குழந்தைவேல் சுவாமிகளுக்கு அடையாளம் காண்பித்தார். இப்போ புரியுதுங்களா, திருக்கச்சூரில் ரெண்டு கோவில் சொன்னேன், ரெண்டு சமாதி சொன்னேன். நாம் இதுவரைக்கும் பார்த்தது குழந்தைவேல் சமாதிகள், குழந்தைவேல் சுவாமிகள் அவருடைய சமாதியை பார்த்தோம் இல்லையா. குழந்தைவேல் சுவாமிகள் எங்கே பிறந்தார், எப்படி வந்தார், எப்படி திருக்கொச்சூருக்கு வந்தார்னு பார்த்தோம். இதை அடுத்து நாளைய தினம் துவங்கி நம்ம யாரை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, மௌனகுரு வீராசாமி சுவாமிகள், இவரும் திருக்கொச்சூரில். இந்த மகானை நாளைய தினம் துவங்கி தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.